அதாவது கள்ளக்குறிச்சியில கருணாபுரத்துல விஷச்சாராயம் அருந்தி இன்னைக்கு 64 பேர் காலமாயிட்டதா தகவல். இது பற்றி ஒரு வருத்தம் கூட தெரிவிக்காம சட்டமன்றத்தில் எதிர்கட்சிகள் இந்த பிரச்சனை குறித்து பேசுறதுக்கும் அனுமதிக்காமல், சட்டமன்றத்துக்குள்ள நடக்கிறது சபாநாயகர் அதிகாரம் தான், சட்டத்தின் அந்த நிலையில ஒன்றும் நாங்கள் போற சொல்லவில்லை. ஆனால் அவர் எப்படி நடந்துக்கணும், எதிர்கட்சிகளுடைய குரல்களை நெறிப்பது போல் சபாநாயகர் அவர்கள் நடந்து கொள்வது ஜனநாயக மரபுகளுக்கு எதிரான. ஆகவே முதலமைச்சர் அன்னைக்கு முதல் நாள் சட்டமன்றத்தில் சொன்னது மாதிரி, நான் ஒன்றும் ஓடி ஒழியலைன்னா, இப்போ ஓடி ஒழிஞ்சிருக்கீங்க, சட்டமன்றத்துக்குள்ளே ஒழிஞ்சிருக்கு,